நாங்கள் ராஜ்நாளில் ரொம்ப தெளிவாக சொல்கிறது என்னென்னா, நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு தனியாள் இல்லை, எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பாவுடைய தொடர்ச்சி, என் பிள்ளைங்கிறது என்னுடைய நீட்சி. ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் சூரியனும் ஒன்று கொண்டு தொடர்பில் ஒரே கட்டத்துலேயோ அல்லது திரிகோண நிலையிலையோ எங்கேயாவது தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் யாராவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தொடர்ச்சியாக வரதை நாங்கள் எங்கள் அனுபவத்தில் எடுக்கிறோம். சுகர் இருக்கவங்கள்ட்ட அடிக்கடி யூரின் போகும்னு சொல்லுவான், ஆனால் இவங்களுக்கு காரணமே இருக்காது, போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இதெல்லாமே வந்து சனி வந்து நிதானமாக நம்மளோட எலும்பு நடக்குது. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஜாதகருக்கு ஒரு கிரகம் என்ன மாதிரியான நோய்களை கொடுக்கும், அதற்கு மருத்துவ ஜோதிடத்தில் தீர்வு என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜநாடி மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். பக்தி கஃபே நேயர் அனைவருக்கும் வணக்கம். இந்த நோய்கள் அப்படின்னு பார்க்குறப்ப மூணு வகையான நோய்களை பார்க்குறோம். ஒன்று மரபு சார்ந்த நோய்கள், தாத்தா பாட்டி இந்த மாதிரி வர்றது. இன்னொன்று வாழ்வியல் சார்ந்த நோய்கள், எனக்கு இருக்கிற பேட் ஹேபிட், பிடிச்ச விஷயங்களை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால வர நோய்கள். மூணாவது காரணமே தெரியாத நோய்கள், என்ன ரீசனாலும் இது வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கவே முடியாது, அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சில நோய்களை பார்க்குறோம். இந்த மூணு நோய்களில் மரபு வலி நோய்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மரபு வலி நோய்கள் அப்படிங்கிறது தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் இருக்கோ அது அப்படியே அடுத்த தலைமுறைக்கும் வரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த தலைமுறையை அது பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. மரபு வலி அப்படிங்கிறப்போ அது சயின்ஸாக மட்டும்தானே பார்க்க முடியும், அதுலேருந்து தாண்டி பாவ புண்ணியம் இதில் எங்கேருந்து வந்து சேர்ந்துச்சு அப்படிங்கிறது. ராஜநாடியில் இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்? இல்லை, ராஜநாடியில் இல்லை பாவ புண்ணியம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் வந்து ராஜநாடியில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து மரபு ரீதியான சிக்கலாக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர, மற்றும் அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களே கேட்பாங்க அப்போ ஏதாவது பாவம் புண்ணியமானு கேட்குறாங்க இல்லைங்களா. அவங்க கேட்கும் பொழுது அப்படி ஒன்று இல்லைன்னு நாங்கள் விளக்கம் சொல்கிறதுக்காக தான் அதை பாவம் புண்ணியம்னு ஒன்றுமே இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா பாவம் புண்ணியம்னு ஒன்று இருந்ததுன்னா நம்ம வந்து ஏன் அது பாவம் தெரிஞ்சு அதையே செய்ய போகிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பாவங்கிறது என்னென்னா நம்ம உடலுக்கு நாமளே செஞ்சுக்கிறது ஒரு பாவம் இல்லைங்களா. அப்போ எனக்கு ஒன்று தெரியாது, தெரிஞ்சே போய் தப்பு பண்ணுறது, இது என் உடம்புக்கு சேராதுன்னு தெரியும், தெரிஞ்சிருந்து இந்த நான் போய் செய்கிறேன் அப்படிங்கிறது அது என் உடம்புக்கு செய்யக்கூடிய பாவமாகவும், எனக்கு இது உடம்புக்கு ஏற்றுக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிறது அது புண்ணியமாகவும் தான் படுதே தவிர, இது அடுத்த ஜென்மத்தை வரைக்கும் போகுதா ஜென்ரேஷன் வரைக்கும் பாதிக்குதாங்கிறதுல எங்களுக்கு பெருசாக ஒன்றும் நம்பிக்கை இல்லை. அது ஒன்று, எங்கள் ராஜநாட்டில் அப்படி ஒரு கான்செப்ட் கிடையாது. ஆனால் மரபு வழி ரீதியான சிக்கலுங்கிறது எல்லா அது சயின்ஸ் ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் அது வந்து நம்ம ஜீன்லேயே இருக்குது இல்லைங்களா. அப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ இருக்குதுன்னா அப்பாவுக்கு பையனுக்கு அடுத்து வரக்கூடியவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கத்தான் போகுது. ஏன்னா நாங்கள் ராஜநாளில் ரொம்ப தெளிவாக சொல்கிறது என்னென்னா, நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு தனியாள் இல்லை, எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பாவுடைய தொடர்ச்சி, என் பிள்ளைங்கிறது என்னுடைய நீட்சி இல்லைங்களா. அப்போ இது வந்து ஒரே ஒரு கோரில் தான் போயிட்டுருக்குமே தவிர, ஒரு ஜாதகத்தில் சனி அப்படிங்கிறது மரபு ரீதியான சிக்கலை சொல்லுது அல்லது மரபு வழியைத்தான் சொல்லுது. சூரியன் அப்படிங்கிறது பாரம்பரிய ஜோதிடர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஞ்சாம் இடம், அது வந்து உருவாக்கும் திறன் அல்லது பாரம்பரியம் அப்படின்னு அவங்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானம் ஆறாம் இடத்தை சொல்கிறாங்க. இதுதான் நோயை குறிக்கக்கூடிய இடம். இதை நாங்கள் ராஜநாட்டில் ரொம்ப சாட்டனை, ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் சூரியனும் ஒன்று கொண்டு தொடர்பில் ஒரே கட்டத்துலேயோ அல்லது திரிகோண நிலையிலையோ எங்கேயாவது தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் யாராவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தொடர்ச்சியாக வரதை நாங்கள் எங்கள் அனுபவத்தில் எடுக்கிறோம். அந்த வகையில் ஒரு தாத்தாவுக்கு ஒரு பெரியவங்களுக்கு அட்டாக் ரிலேட்டடான பிரச்சனை, ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனை, பிளட் ரிலேட்டடான பிரச்சனை, மூளை தொடர்பான சிக்கல் இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம சூரியனை வந்து இங்கே ராஜ உறுப்பாளாக நாங்கள் மருத்துவ ஜோதிடத்தில் நம்ம சொல்கிறோம். அப்படிங்கிறது மூளை, ஹார்ட்டு, கிட்னியில் சில விஷயங்கள், அப்புறம் வந்து தொடர்ந்து இயங்கிக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்கள், பிளட் பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குது, இது எல்லாமே செவ்வாயை குறிக்குது. மூளை ரத்தம் இதயம் எல்லாமே வந்து ரத்தத்தை வந்து செவ்வாய் குடித்தாலும் அது இயங்கக்கூடிய மெஷின் அந்த பார்ட்டு வந்து சூரியனாக நம்ம எடுக்கிறோம். சனிங்கிறது மரபு ரீதியான வழியை சொல்லுது. அப்படிங்கும் பொழுது இந்த மூணுமே காம்பினேஷனில் இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டில் கம்பல்சரி அது இருந்தே தீரும். இது நீங்கள் பாவ புண்ணியம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சயின்ஸ் ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, கான்செப்ட் ஒன்று தான். ஓகே, ஆனால் அந்த மரபு வழியிலே ரெண்டு வகையான ஒன்று பார்க்குறோம். ஒன்று அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக அடுத்த தலைமுறைக்கு வருது அப்படிங்கிறது. சில இடங்களில் பார்க்குறப்போ தாத்தா பாட்டி தாத்தாவோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு
அது வந்து இந்த பையனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த மரபு வழி அப்படிங்கிறது எவ்வளோ தலைமுறைக்கு அது தொடரும் இருக்கும் சார். எப்படி கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டாக தான். தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சு அல்லது அது இருந்துச்சா கூட நமக்கு தெரியாது, அப்பா அம்மாவுக்கு இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் பேரனுக்கு வந்திருக்கும். அப்போ நம்ம அது தொடர்பான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கும்பொழுது, அது தொடர்பான விஷயம் பேசிட்டு இருக்கும்பொழுது அந்த காலத்தால் சொல்லுவாங்க உங்கள் தாத்தாவும் இதே மாதிரி தாப்பா சிக்கலில் இருந்தார் அப்படின்வாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் பேசுன்னு வச்சுக்கோங்க, அல்லது மூளையில் செயல் திறன் குறைவாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக பேசுது, ஸ்லோவாக செய்யுது, அல்லது ரொம்ப ஹைப்பராக பண்ணுது. இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, போய் டம்முன்னு சுகத்தில் முட்டுறதோ யாராவது நின்று பேசிகிட்டு தான் அவங்க வந்து வயிற்றில் முட்டுவாங்க அந்த குழந்தைங்களாம் ஒரு 6-7 வயசுலாம் அப்படி முட்டிக்குவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஹைப்பராகவோ அல்லது ரொம்ப வந்து லோவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் பார்க்குறோம். சரி, உங்கள் வீட்டில் வேறு யாருக்கா அப்படின்னு தெரியாதுவாங்க, ஆனால் அவங்க தாத்தா பாட்டிகிட்ட கேட்டால் சொல்லுவாங்க உங்கள் பெரிய பையன் தான் பண்ணான், அவள் அப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்வாங்க. ஆனால் நம்ம அந்த பையன் பிறக்கும் பொழுதோ அந்த பேரன் பிறக்கும்போதோ அவன் பெரியப்பாவை இருந்துருக்க மாட்டார், நமக்கே தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ஜீனில் இல்லாதது எதுவும் இப்போ இருக்கக்கூடிய இதில் வரவே வராது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வேணால் மாறி இருக்கலாம், ஆனால் அவங்கள்ட்டிருந்து வந்தது தான் நம்ம இல்லைங்களா. சில பேர் சொல்கிறாங்களா அவங்க தாத்தா மாதிரியே நடக்கிறான் பாரு, அவங்க தாத்தா மாதிரியே தூங்குறான் பாரு. அவங்க அப்பாவுக்கு அவங்க தாத்தாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், அவர் வந்து சம்மந்தம் இல்லாமல் செஞ்சுருப்பாரு, ஆனால் இந்த பேரை அவரை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்போம். சில பேர்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாம் கை வச்சு தூங்குறது கூட பாரு கரெக்டாக அவங்க தாத்தா மாதிரியே தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பெரியப்பா மாதிரி பேசுகிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஜீன் படி தான் எல்லாமே நடக்குது. அப்போது நமக்கு தெரியாமல் என்ன இருக்கலாமே தவிர அது உண்மையாக இருந்திருக்கும். அதில் கிரகம் அதிகாரம் பெற்றது அப்படின்னு ஒரு முக்கியத்துவத்தை பார்க்குறோம். பர்டிகுலராக ஒரு கிரகம் இந்த கிரகம் அதிகாரம் பெற்றுச்சு அப்படின்னாக்கா இந்த தலைமுறை அப்படிங்கிறது அப்பா அம்மா அவங்களோட தலைமுறை மட்டும்தான் அடுத்த தலைமுறை தான் தாக்கும். இந்த தாத்தா பாட்டி அது கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி அந்த ஸ்டேஜ்லாம் வராது, அதுக்கு சில கிரகங்கள் அதிகாரம் பெற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கா? அப்படி இல்லை, ஒன்றும் இல்லைங்க. எப்படி இருந்தாலும் நம்ம இப்போ நீங்கள் கேட்குற கிரகங்கள் அதிகாரம்ங்கிற வேர்டு வந்து நாங்கள் ராஜநடை தான் பயன்படுத்துகிறோம். மற்ற முறைகள்லாம் வந்து அது வந்து பவராக இருக்குது, அதாவது ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது, நீசமாக இருக்குது, இப்படிலாம் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அது எதுவே எப்படி இருந்தாலும் அது வந்து இம்பார்ட்டண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம டைரெக்டாகவே எடுத்துகிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட தலைமுறை வரைக்கும் தான் அது பேசுமா, அதுக்கு மேலே பேசாதான்னு கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, அது தொடர்ச்சியாகவே இருக்கும். சூரியன் ஒரு ஜாதகத்தில் அதிகாரமாக இருக்குது அப்படின்னா அது எப்படிலாம் அதிகாரம் இருக்கும் அப்படின்னா அதோட ஆட்சி வீடாக இருக்கலாம், உச்ச வீடாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அவங்க அப்பா தாத்தா இந்த ரிலேட்டடாக தான் வரும், அதை தாண்டி அது அவங்க யோசிக்க முடியாதுங்க. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் சூரியன் ஒரு ஜாதகத்து அதிகாரமாக இருந்தால் அது கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். குருங்கிற கிரகம் அதோட ஆட்சி வீட்லேயோ அல்லது ஆட்சிக்கு 7 வீட்லேயோ பவராக இருக்குது அப்படின்னா அந்த தலைமுறையோடு நின்றுக்கிறது, அதுக்கு தாண்டி போகிறது இல்லை. அப்போ நம்ம இந்த குருங்கிற கிரகத்தை மட்டும் பார்த்தோம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது அடுத்த தலைமுறைக்கு போகாதுன்னு நம்ம நம்பலாம். இந்தந்த கிரகங்கள் அதிகாரம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான நோய்கள் வரும். அதில் மரபு வழி நோய்கள் அப்படிங்கிறது வந்து சனி சூரியன் செவ்வாய் அப்படின்னு சொன்னீங்க. அதில் சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு ராஜநாடியிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிதானமாக வளரும் நோய்கள், சனி அதிகாரம் பெற்றுருந்துச்சு அப்படின்னா நிதானமாக சில நோய்கள் வளரும் இல்லையா, அந்த மாதிரியான நோய்கள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நிதானமாக வளரும் நோய்கள் அப்படின்னா என்னென்ன நோய்கள் அதில் இருக்குது? அதில் நிறைய நம்ம சொல்லலாம், ஆனால் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது பார்த்திங்கன்னா நிதானம் நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கும், அது ஃப்ரெஷ்ஷாக வெளியே தெரியாது ஆனால் அது கூடவே வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கால் தொடர்பான சிக்கல், மூட்டு வலி இருக்கும், காலில் வந்து ஏதோ ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். நிதானமாக இருக்கும் அப்படின்னா அது மட்டும் இல்லை, இந்த ஆஸ்துமாவில் இருக்குது இல்லைங்களா, வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து பொறுமையாகவே இருக்கும். 20 வருஷம் 30 வருஷமாக கூடவே நம்மளுடைய ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். கால் தொடர்பான சிக்கல், ஏதோ ஒரு வகையில் கால் வலி அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு அல்சருங்கிறது வந்து கூடவே இருக்கும், அது பெரிய தொந்தரவு கொடுக்காது ஆனால் அவங்களுக்கு அப்பப்போ வந்து வந்து போய்கிட்டே இருக்கும். அது நமக்கு வந்து இது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே வந்து அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லாயிருக்கும், திரும்ப அது வேலையை காமிச்சிட்டே இருக்கும். இப்போ நிதானமாக நம்ம கூடயே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்க தலைவலியால் அவதிப்பட்டுகிட்டே இருப்பாங்க, எதையாவது ஒன்று செய்வாங்க, அப்போ அந்த நேரத்துக்கு ஒரு டேப்லெட்டாக போடுவாங்க, தூங்கிடுவாங்க, திரும்ப 2 நாள் கழிச்சு திரும்ப தலைவலி வரும். இதெல்லாமே அவங்க கூட இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து வம்ச ரீதியாகவே சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர் தொடர்பான சிக்கல், கிட்னி, சிலருக்கு யூரின் அடிக்கடி போய்கிட்டே இருக்கும். சுகர் இருக்கவங்களுக்கு அடிக்கடி யூரின் போகும் சொல்லுவான், ஆனால் இவங்களுக்கு காரணமே இருக்காது, போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இதெல்லாமே வந்து சனி வந்து நிதானமாக நம்மளோட இருந்துக்கும். இதுக்கு மருத்துவம் பார்ப்பாங்க, கிடைக்கும், ஆனால் தீர்வு கிடைக்காது, போயிட்டே தான் இருக்கும். ஓகே, நிதானமாக வளர்கிற நோயில் சுகர் எடுத்துக்கலாமா? சுகரும் வந்து இருக்கிறதே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது சுகர் அதோட சேர்ந்தது தான் மஞ்சக்காமல் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் அதுவும் அவங்களோடையே ட்ராவல் ஆகிட்ருக்கும், தாத்தா பாட்டி இப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அதனால் பெருசாக ஒன்றும் பாதிக்கப்படாது. அதில் இருந்து ஏ டைப் பி டைப்லாம் சொல்கிறாங்க. மஞ்சக்காமலங்கிறது திடீர்னு ஏற்படுற நோய் தானே, அது நிதானமாக வளருது? நிதானமாக தான் சார் கூடவே தான் இருக்கும். அதனால் ஏ டைப் பி டைப்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது இருக்கவே தெரியாது அவங்களுக்கு, அந்த பிரச்சனை இருக்கும். சிலர் சாப்பிடவே மாட்டாங்க, ஏன்னா மஞ்சக்காமலை வந்துருச்சுன்னா கல்லீரல் வீக்கமாகுது அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க, பசி எடுக்காது, பசி எடுக்காமல் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும்,
அவங்க மஞ்சக்கமான இருக்குது அப்படின்னு இதெல்லாம் வந்து நம்ம கூடவே இருக்கும், தெரியவே தெரியாது, ஆனால் அது நம்மளோட ட்ராவல் ஆகிட்டு. சூரியன் அதிகாரம் ஆகிடுச்சு அப்படின்னா திடீர்னு சில நோய்கள் வரும் இல்லையா, அந்த மாதிரி திடீர் நோய்களாக வரும் அப்படிங்கிறாங்க. அப்படி திடீர் நோய்கள்னா என்னென்ன மாதிரியான நோய்கள் நிறைய இப்போ நிறைய நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். நிறைய இப்போ திடீர் நோய்கள் எனக்கு தெரிஞ்சு கொரோனா ஒன்று, கொரோனா இல்லை சார், கொரோனா வந்து திடீர்லாம் வரல, அது வந்து வேற அட்டாக் சார். சூரியன் ஏன்னா நம்ம தலைமை உறுப்பு தானே சொல்கிறோம், நல்லா தூங்கிட்டு இருந்தாருங்க திடீர்னு நைட்டு இதாகிட்டாரு இருக்காங்க, நல்லா இருந்தாலும் திடீர்னு ஸ்ட்ரோக் வருது, இந்த ஸ்ட்ரோக்கில் மூளைக்கு போகிற பிளட்டில் வந்து எங்கேயாவது பிளாக் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரோக் வருது. நல்லா தந்தாங்க, அவங்களுக்குலாம் எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம நிறைய இப்போ ரீசெண்டாக நிறைய பார்க்குறோம். அப்போ இந்த அட்டாக் மாதிரியான வேலைகள், ஸ்ட்ரோக் மாதிரியான வந்து பேரலைஸ்ன்னு சொல்லக்கூடிய திடீர்னு வாதம் வந்துடும், நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு வாதம் வந்துருச்சு, பாத்ரூமில் வலிக்கு விழுந்த நிறைய பேர் வந்து வாதம் வந்தவங்களாம் இருக்கிறாங்க. ஸ்லிப்பாகி கீழே விழுந்ததில் நரம்புகள் ஏதாவது ஒரு பக்கம் அடி வாங்கி டேமேஜ் ஆகும்போது வருமங்களில் ஏதாவது பிளாக் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சைடு பேரலைஸ் ஆகுது, இழுத்துக்கிச்சு வாதம், சில முக வாதம் வாய் கோணிக்குச்சு, ஒரு சில கண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா சிறுத்திருக்கும், ஒரு கண்ணு மட்டும் பெருசாக இருக்கும், ஒரு மாதிரி அவங்க ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஆளே அப்படி ஆயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் திடீர்னு வரும், நமக்கு காரணமே தெரியாது. சரிங்க, இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் அப்படி யாருக்கும் இருந்த மாதிரி இருக்காது, திடீர்னு வந்துடும், நம்ம யோசிக்கவே முடியாது. இது மாதிரி இருக்கிறதுக்கு வந்து சூரியன் ஒரு ஜாதத்தில் பவராக இருந்தாலும் இந்த மாதிரி சிக்கலை நம்ம தொடர்ந்து பார்க்க. செவ்வாய் அதிகாரம் பெற்றுருந்துச்சு அப்படின்னா தொற்றுனால ஏற்படக்கூடிய நோய்கள், காலரா இந்த மாதிரி சம்திங் சொல்றாங்க, இதுல என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் இருக்கு? நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டது கொரோனா வந்து செவ்வாயில தான் வரும், ஏன்னா அதெல்லாமே வந்து தொற்றுவால வருது, மூச்சு காற்று பார்த்தா வருது அப்படின்னா, காலராவும் அது மாதிரி தான் வருது. அது மாதிரி இந்த ஃப்ளூன் காய்ச்சல் வரும், நிறைய பேருக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா வைரஸ் காய்ச்சல்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீவர் எல்லாருமே செவ்வாய் தான். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் யாருக்கெல்லாம் பவராக இருக்கும், நீங்கள் ஜாதகத்தை விட்டுருங்க, பொதுவாகவே கிரக நிலையில் இந்த பிளானட்டரி பொசிஷன்லேயும் இந்த கோச்சார கிரகங்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த காலகட்டத்தில் செவ்வாயுடைய ஆட்சி வீட்டில் செவ்வாய் வரும் பொழுது ராகுவோட கனெக்டிட்டி வரும்போது அங்கே வந்து கொரோனா அந்த வைரஸ் மாதிரியான ஃபீவருக்கு சிலருக்கு வந்து பன்றி காய்ச்சல்லாம் பரவுன்றாங்க ஒரு டைமில் வந்து. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயோட ஆட்சி வீடுகளான மேசம் அல்லது விருச்சகம், அதுக்கு ஏழாம் வீடான ரிஷபம், துலாம், இந்த ஏரியாவில் செவ்வாய் இருக்கும் பொழுது ராகு கேது அந்த இடத்த டச் பண்ணும் பொழுது அந்த ஏரியா டோட்டலாகவே வந்து பிளாக் ஆகுது, இது எல்லாமே தொற்றுக்களால் பரவுது. அப்போ இதையாங்க நீங்கள் கொரோனா வரும்போது முன்னாடியே சொல்லலை அப்படின்னா அது கொரோனாங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி தொற்றுக்கள் வரும் எல்லாமே வந்து சஃபர் ஆகும் அப்படிங்கிறது தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு ஆகும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. தொற்று நோய்கள் அப்படிங்கிறது காமனாக யாருக்கு வேணாலும் வரணும் இல்லையா, அது பர்டிகுலராக வந்து செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றதோ இல்லை செவ்வாய் வந்து அதிகாரம் பெற்றுருந்துச்சு அப்படின்னா அந்த பர்சனுக்கு இது இமீடியட்டாக அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறதுல எப்படி எடுத்துக்கலாம்? கண்டிப்பாக வரும் சார், ஏன்னா நம்ம ஆறாம் இடத்த வந்து ருணரோக சத்ரவாதம் நம்ம பார்க்குறாங்க. இது செவ்வாய் அப்படிங்கிறது ஆரோக்கியம், உடல்நலம் சம்மந்தமான விஷயத்தை நோய் அதைத்தான் சொல்லுது. அப்போ ஒரு ஜாதத்தில் செவ்வாய் பவராக இருக்குது அப்படின்னாலே அவங்க வந்து ஒன்று அந்த அப்படி பார்த்தா நீங்கள் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, பாடி ஃபில்டரை வச்சுக்கிறாங்க, சிக்ஸ் பேக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படிங்க, அவங்க ஜாதத்துலேயே செவ்வாய் வந்து வலுவாக இருந்தால் தான் அவங்க அந்த வேலையை செய்வாங்க. எல்லாராலையும் ஜிம்முக்கெல்லாம் போய் பாடியை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியாது, அவங்களுக்கு தான் அந்த கான்சியஸாக இருக்கும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது தான் சீக்கிரமாகவும், ஏன்னா எப்போ பார்த்தாலும் பாடியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல, யாரெல்லாம் பாடியை பற்றி யோசிப்பாங்க அப்படின்னா செவ்வாய் முக்கியத்துவம் அதிகாரம் வாய்ந்தால் தான் யோசிப்பாங்க. ஒன்று அவங்க பாடி ஃபில்டராக அதாவது ஒரு லிஃப்டிங் பண்ணணும், நல்ல ஒரு வெயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க பாடியை பற்றி யோசிச்சுட்ருப்பாங்க, அல்லது நோயாளி பாடி பற்றி யோசிப்பான் எனக்கு என்ன ஆகுது என்ன ஆகுது. இந்த ரெண்டு பேர் தான் எந்த நேரம் உடம்பை பற்றி யோசிச்சுட்டுருக்குது, ஆரோக்கியத்தை பற்றி யோசிச்சுட்டுருக்குது இல்லைங்களா. இந்த ஜிம்முக்கெல்லாம் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கடையில் போய் அதிகமாக தேவையில்லாமல் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது எனக்கு சேராது, எனக்கு வந்து இது குறையும், மசில்ஸ்லாம் குறையும், அல்லது அதிகப்படுத்தும், வெயிட் போடும் அப்படின்னு ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க ஹெல்த்தில், நோயாளியும் ஹெல்த்தில் கான்சியஸாக இருப்பாங்க இல்லைங்களா. அப்போது இவங்க ரெண்டுக்குமே செவ்வாய் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் அவங்க அதுங்க உடல்நிலையை பற்றி யோசிப்பாங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் ராஜநடையில்னா செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வலுவாகிடுச்சு அதிகாரம் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து எனி டைம் ஹெல்த்தை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. சனி சூரியன் செவ்வாய் இந்த மூணு கிரகங்கள் அதிகாரம் பெற்றுச்சு, ஏதாவது ஒன்றோ இல்லை மூன்றுமே அப்படின்னு ஒரு அதிகாரம் பெற்றுச்சு அப்படின்னா குழந்தை பிறப்பில் சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ராஜநாடி சொல்லுது. அதில் இரட்டை குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இரட்டை குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வரம், எல்லாரும் அதுக்காக ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஃபினான்சியலாக செலவு பண்ணி கூட அதை பண்ணுறாங்க. அது வரமாக பார்த்துட்டு இருக்கிறப்ப அதை வந்து ராஜநாடி இது ஒரு நோய் அப்படின்னு சொல்லுது. அது எப்படி நோய் ஆகும்? அது நோயின்னு சொல்கிறத விட அது ஒரு சாபம்னே நாங்கள் சொல்லுவோம். ஏன்னாங்க இந்த சனி ஒரு ஜாதகத்தில் வலுவாகிடுச்சு அதிகாரமாகிடுச்சு அப்படின்னா அவங்க சனி வக்கரமானவங்க வீட்டில் தான் இந்த மாதிரி இரட்டைப்பிள்ளை பிறக்குது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பூர்வித்து விட்டு வெளியேற்றி அவங்கள வந்து அவங்களோட அடையாளத்தை உடைக்குது. என் அடையாளம் என்னென்னா எங்கள் ஊரில் போயிடணும்னா இவர் வந்து இன்னார் பேரன், அவங்க அப்பா வந்து அப்படி இருந்தார், அவர் பெயர்னு சொல்லி ஒரு அடையாளத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அடையாளத்தை உடைக்கும், வெளியே ஏறி வேறு வேறு கம்யூனிட்டிக்குள்ளே போய் கலக்கிறோம், வேறு வேறு இவங்க வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஜாதி மாதிரி கலப்பு திருமணம் பண்ணுறாங்க,
அல்லது இவங்களுடைய பாரம்பரிய தொழில் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை விட்டுட்டு வேற புதுசாக ஒரு தொழில் பண்ணுறாங்க இல்லைங்களா. இவங்க எல்லாமே வந்து அவங்க வீட்டில் தான் ரெட்டப்பில் பிறக்குது. அப்போ ரெட்டப்பில் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடஞ்சி அவங்க ஊர் பிழைப்புக்காகவோ எதுக்காகவோ அந்த ஊரை விட்டு வெளியேறுவாங்க. அவங்க அண்ணன் தம்பிகளும் உங்களுக்குள்ளே அந்த இந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் இருக்குல்ல, அது அதிகமாகும். அதிகமாகி அந்த குடும்பம் வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் அப்படி அப்படியே செதறி நாலா பக்கம் போய் அப்படியே அவங்களுடைய அடையாளத்தை மாறி புது அடையாளமாக வருவாங்க. புது அடையாளத்தை உடைக்கிறதுனால தான் நாங்கள் வந்து அது ரெட்டப்பிள்ளைங்கிறது ஒரு சாகுமே சொல்கிறோம் அந்த குடும்பத்துக்கு. ஆனால் அது ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிறது ரெண்டாவது, அந்த அமைப்பு இருக்கவங்களுக்கு இப்படி நடக்குது. இந்த மூன்று கிரகங்கள் அதிகாரம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அதில் வரக்கூடிய நோய்களில் எலும்பு முறிவும் ஒன்று அப்படின்னு ராஜநாடி சொல்லுது. எலும்பு முறிவு அப்படிங்கிறப்ப ஒரு ஆக்சிடெண்ட்டில் நடக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத விதமாக நடக்கிறப்ப தான் இந்த எலும்பு முறிவுகள் அப்படின்னு ஒன்று வருது. மரபு வழியோட எலும்பு முறிவு அப்படிங்கிறதுக்கு கனெக்டே ஆகலை, அதனால கேட்குறேன். மரபு வழி அப்படின்னாக்கா ரெகுலராக ஒரு பிரச்சனை இருக்குது, அது வந்து அப்படியே தாத்தாவுக்கு பாட்டிக்கோ அப்பாவுக்கு அம்மாவுக்கோ இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். எலும்பு முறிவு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, எங்கள் தாத்தாவுக்கு ஆக்சிடென்ட் வந்துச்சு அதனால எனக்கும் நடக்குது அப்படிங்கிறத இது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆமாம், யாராலும் ஏற்றுக்க முடியாது. ஆனால் நாங்கள் ப்ரூஃப் பண்ணுறோம். எப்படின்னா ஒரு டைமில் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துறாருனு வச்சுக்கோங்க. ஒரு ஏதோ ஒரு டைமில் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மூணு தலைமுறை நாலு தலைமுறை தள்ளி கூட என்ன நடக்குது அப்படின்னாங்க, ஒரு வீடு கட்டார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த சம்பவம் நடந்திருக்கு, தலையில் அடிபட்டு அவங்க தாத்தா இறந்துடுறாரு, தலையில் அடிபட்டு அப்போவே ஸ்பாட் அவுட் ஆகிறாரு. அவங்க அப்பா நல்லா இருக்கார், அவங்க பையன் பேரை வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா வீடு கட்டிகிட்டு இருந்தாரு. வீடு கட்டிகிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து மேலே இந்த வீடு கட்டி பில்டிங் இருக்கும்போது மேலே காலையில் தண்ணி அடிப்பாங்க இல்லைங்களா, தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு இருக்கும்பொழுது ஸ்லிப்பாகி, ஏன்னா புதுசாக கட்டின வீடுனால ஸ்லிப்பாகி கீழே விழுந்து கரெக்டாக தலை அடிப்பட்டு இறந்து போயிட்டார். அவங்க தாத்தா வந்து அந்த டைம்லேயே வந்து கரெக்டாக 44 வயசில் இறந்துக்கிறாரு. இப்போ எடுத்து பார்த்தா இந்த பையனுக்கு 44 வயசு, இதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சூரியன் சனி சூரியன் செவ்வாய் சனி காம்பினேஷன் இருந்துச்சுன்னா கம்பல்சரி அதே டைமில் நடக்குது. இல்லை, இது ஒரு கோஇன்சிடென்ட்டாக நடக்கலாம் இல்லையா? அவங்க தாத்தா வந்து நடக்கலாம், ஒரு விபத்து நடக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. ரெண்டும் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப யதார்த்தமாக 44 வயசு இருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் இருக்கலாங்க. ஒருத்தருக்கு 27 வயசில் இல்லை, அப்போ வந்து 24 வயசில் ஒரு பெரியவர் வந்து ஊருக்குள்ள ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறாரு. அவர் வந்து ஜாதி மாதிரியோ ஏதோ ஒன்று லவ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவங்க வீட்டில் ஒத்துக்கலை. 24 வயசில் அவர் சூசைட் அட்டன் பண்ணுறாரு. அப்புறம் வீட்டுக்காரவங்க எல்லாருமே போய் காப்பாற்றி எல்லாம் ரெடி பண்ணி வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்க்கை ஓடிட்டு இருக்குங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது இப்போ 4வது தலைமுறை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4வது தலைமுறையாக இப்போ ஒரு பையன் அதே ஒரு 24-25 வயசில் சூசைட் அட்டன் பண்ணுறான். ஏன்னா ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துட்டான், அது இப்போ ஊருக்குள்ள பிரச்சனையாகி பிரிச்சு விடவும் அந்த பிள்ளையை கட்டி வச்சு ஆகணும்னு சொல்லி போட்டு அதே டைமில் அவன் வந்து சூசைட் அட்டன் பண்ணுறான். அப்போ ஏன் வேறு வேறு காலகட்டத்தில் இல்லாமல் சிச்சுவேஷன் வேறையாக இருக்கலாம், காலகட்டம் வேறையாக இருக்கலாம், ஆனால் சம்பவம் ஒரே மாதிரி இருக்குது. இதே மாதிரி பார்த்தோம்னா இவங்க அப்பாவும் இதே வேலையை பண்ணியிருக்கிறார். இவங்க அப்பாவுமே வந்து ஒரு தடவை வந்து பயமுறுத்துறதுக்காக சூசைட் அட்டன் பண்ணேன்னு நான். அப்போ இந்த சூசைட் பண்ணுற எண்ணம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறாங்க பண்ணலைங்கிற ரெண்டா விஷயங்க, அந்த எண்ணத்தை கொடுக்குது அப்படின்னு. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே காலகட்டத்தில் ஒருத்தவங்க வந்து தூக்கில் தூங்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்படி ஒரு கதை நடந்தது அவங்க குடும்பத்துக்கு தெரியாதுன்னா நாங்களாம் உட்காந்து பேசும் ஜாதகம் பார்க்க வரணும் வெறும் பழம் மட்டும் சொல்லி அனுப்புறதில்ல, உட்காந்து கதை கேட்குறது எங்கள் வேலையை. ஏன்னா எங்களுக்கு தேவை டேட்டாஸ் இல்லைங்களா, அப்போ டேட்டாஸ் கலெக்ட் பண்ணல தான் எங்கள் இவ்வளோ விவரம் நாங்கள் சொல்ல முடியும். அப்போ தூக்கில் போட்டு தூங்கிடுறாங்க அப்படின்னா ஒரு 3-4 தலைமுறைக்கு பிறகும் கூட அந்த பையன் பார்த்தீங்கன்னா தூங்கும்போது அவனுக்கு 7-8 வயசு ஆகுது, அவன் என்ன சொல்கிறான்னா படுத்துருக்கிற மேலேருந்து ஃபேன் விழுகிற மாதிரியே எனக்கு பயமாக இருக்குங்கிறான் இல்லைங்களா. அப்போ இது அப்படிலாம் நம்ம கோயின்சிடென்ட் நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. அவங்க சம்பவம் நடந்தால் மட்டும்தான் நாங்கள் தொடர்பு பண்ணி பார்க்குறோம் இதனால் இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் அது மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த மரபு வழி நோய்கள் அப்படிங்கிறது இந்த சனி சூரியன் செவ்வாய் அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா அது அதிகாரம் பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, நான் இதுலேருந்து எனக்கு தீர்வு வேணும், நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா என்ன தீர்வுகள் இருக்குது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.